ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் F.A.j நியூஸ் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரால் கொப்பத்தை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ரால் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரால் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, ரால் வேணும், அப்புறம் கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பூண்டுங்க, ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு முடி தேங்காய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, இதை எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இது வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, இதில் வந்து கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், பாசிப்பருப்பு 1 ஸ்பூன் நம்ம எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கோம். இப்போ மசாலான்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூளுங்க. இதில் நான் 3 ஸ்பூன் தான் எனக்கு தேவைப்படும். உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் தேவைப்படுங்கிற பார்த்துக்கோங்க. இது வந்து தேவைக்கு சால்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த மசாலாலாம் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாரில் நான் வந்து தேங்காய் எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, கடலைப்பருப்பு அண்ட் பாசிப்பருப்பு, அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை கிரைண்ட் பண்ணிக்கணுங்க. இது வந்து கிரைண்ட் பண்ணிக்கக்கூடிய வேண்டிய ஐட்டங்கள்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அந்த வச்சுருந்த ராலையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூட தேவையானாலும் நம்ம சால்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பண்ணிட்டேன். இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். ரொம்ப குறகுறன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப பட்டு போல் இருக்கக்கூடாதுங்க. இது நல்ல நார்மல் ஸ்டேஜ் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ரெண்டு வெங்காயம், அந்த வெங்காயத்தை நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சி இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இது வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போடணுங்க. இந்த மாதிரி இப்போ பிசைஞ்சி வச்சுட்டு நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதுதாங்க நம்மளுக்கு இப்போ முக்கிய தேவைப்படும். நம்மளுக்கு ரால் கொப்பத்தான்கிறதுக்கு இது தான் மெயினு. இப்போ வாங்க நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது கூட நம்ம 2 தக்காளியும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இது கூட நம்ம கருவேப்பிலையை கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசமானமாக இருக்கும். நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நம்ம இதை வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வீட்டில் கலந்த மல்லித்தூள் எனக்கு இதில் 3 ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு, நான் போட்டிருக்கேன். நீங்கள் மீன் குழம்புக்கெலாம் எப்படி ரெடி பண்ணீங்களோ அந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம தேவையான அளவு சால்ட் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 தக்காளி பழம் எடுத்து 4 கட் பண்ணி நம்ம இதில் அந்த ஆட் பண்ணிக்கலாம். பார்க்க கொஞ்சம் அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இது நல்லா சூடானதும் நம்ம வந்து இதில் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முழுசாக சூரிச்சு வச்சுருந்தோம்ங்களா, அந்த பூண்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இது கூட நான் 1 ஹாஃப் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். தாளிப்பதற்கு 1 மிளகாய்த்தூள் போட்டேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வச்சுருந்த கருவேப்பிலையும் நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை நம்ம இதில் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ கொதிக்கணும். அதுக்கடியே நம்ம வந்து அந்த மிக்ஸ்டு கிரைண்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண டிஷ் இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் அந்த கொதி அடங்கிருங்க. கொதி அடங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ங்களா, அந்த உருண்டைகளை ஒன்றோட நம்ம இதில் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போடுற உருண்டைகள்லாம் வந்து அந்த குழம்புக்குள்ளார போயிடுங்க. ஏன்னா வந்து அது இன்னும் கொதிக்கலை இல்லைங்களா, வெந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக மேலே அந்த உருண்டைகள்லாம் கிளம்பி வந்துடும். அதுவே நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு அப்படிங்கிற பதத்தை காட்டிடுங்க. நான்
நான் இப்போ எல்லா உருண்டையும் சேர்த்துட்டேன். நம்ம இதை வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது இல்லைங்களா. நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நல்லா கொதிக்குது. நம்ம உருண்டைகள்லாம் எப்படி அவ்வளோ அழகாக மேலே கிளம்பி வருதுன்னு பாருங்கள். இந்த டைமிங்கில் நம்ம கருவேப்பிலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம இதையும் வந்து ரெடி பண்ணணுங்க. ஆனால் இதில் வந்து நம்ம ரால்லாம் வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கனால இந்த டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ நல்லா நம்மளுக்கு இது வெந்துருச்சு. வெந்ததுனால தான் வந்து உங்களுக்கு அந்த உருண்டையெல்லாம் மேலே கிளம்பி வந்து நிற்கிது. இப்போ நம்ம இதை வேறு பவுல் எடுத்து மாத்திரம் பாருங்கள். நம்ம வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை வந்து எடுத்து சர்வ் பண்ணலாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஜூஸ்லாம் வந்து அந்த ரால் உருண்டையில் வந்து அப்படியே ஏறி இருக்குங்க, குப்பத்தால் ஏறி இருக்கும். இப்போ நம்மளுடைய ரால் குப்பத்தா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற யூவர்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறந்துடாமல் அமுத்துங்க. பாருங்கள் இப்போ எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நம்ம நெக்ஸ்ட் சந்திக்கலாம். அது வரைக்கும் F.A.j நியூ ஸ்டைல், பாய்.